போராட்டம் இது போராட்டம், மின்சாரம் வேண்டி போராட்டம், தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே, ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். உள்நாட்டு தொழில் முனைவோரின் உயிரை குடிக்கும் மின்வெட்டை, உயிரை குடிக்கும் மின்வெட்டை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். தமிழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் தளத்திலும் மற்ற தளங்களிலும் பேசப்பட்டு வரும் பிரச்சினை மின்வெட்டு. மின்வெட்டு பிரச்சினை தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் இல்லை தொடர்வதாகவும் பலவித விமர்சனங்கள் இருக்கின்றன. மின்வெட்டு மின்சார பற்றாக்குறை என்று மட்டும்தான் இதுவரை பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதனை தாண்டி தமிழகத்தில் உள்ள 3.5 கோடி மக்களை வரும் ஆண்டுகளில் கடுமையான பஞ்சத்தில் தள்ளப்போகிறது என்பது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான். மின்வெட்டுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. 30,000-க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் ஆலைகளை அடைத்துவிட்டு தொழில் முனைவோர்களும் தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. மின்வெட்டு 2008 ஆண்டுகளில் மட்டும் அறிமுகமான ஒரு பற்றாக்குறை அல்ல. இதற்கு முன்பு 1973-ஆம் ஆண்டிலிருந்து 1980-ஆம் ஆண்டின் பின்பகுதி வரை தொடர்ந்து இருந்திருக்கிறது. அதிலும் 82-83-ஆம் ஆண்டுகளில் இது கடுமையானதாகவே இருந்திருக்கிறது. சில நாட்களில் 100% அளவுக்கு கூட மின்வெட்டு இருந்திருக்கிறது. 90-ஆம் ஆண்டு தொடங்கி 2008-ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை எனலாம். 80-ஆம் ஆண்டு தொடங்கி 90-ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு காலத்தில் தூத்துக்குடி, மேட்டூர், வடசென்னை என மின்நிலையங்களை அரசு நிறுவியது. இந்நிலையங்கள்தான் மிக கடுமையான மின்வெட்டை நீக்கியதோடு மட்டுமல்ல, அடுத்த 18 ஆண்டுகளுக்கு மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்கியது. இந்த 18 ஆண்டு காலத்தில்தான் குறிப்பாக 90-ஆம் ஆண்டுகளில் வீடுகளில் புதிய பல மின்சாதனங்கள் வந்து குவிந்தன. வண்ண தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், அரை குளிரூட்டிகள், சலவை எந்திரங்கள், சமையலறை எந்திரங்கள் என பல வகை மின் பயன்பாட்டு எந்திரங்கள் வந்து சேர்ந்தன. அதுபோன்றே 2000-ஆம் ஆண்டுகளில் சென்னையை நோக்கி எண்ணற்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் வந்தன. இது தவிர பல தொழிற்சாலைகளும் சென்னைக்கு அருகில் அந்நிய வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளும் பெருமளவில் துவங்கப்பட்டன. மின்வெட்டு இல்லாத காலத்தில் இந்த தொழில்துறை பெருமளவுக்கு வளர்ந்தது போலவே வீட்டு மின் பயன்பாடுகளும் வேகமாகவே இந்த காலகட்டத்தில் வளர்ந்தன. அப்படியெல்லாம் வளர்ந்த இந்த மின் தேவை 2008-ஆம் ஆண்டில் மின்வெட்டாக மாறியது. இந்த மின்வெட்டு கடுமையாக நம்மை பாதித்தது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், டோட்டல் எலக்ட்ரிசிட்டியில் இண்டஸ்ட்ரி கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40%லேருந்து இப்போ 24% வந்து நிற்குது. இந்த கரண்டை 2 வருடங்களாக தான், அதுக்கு முன்னால் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தது, நல்லா இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது, சேங்ஷன் டிமாண்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த 2 வருஷமாக கொஞ்சம் தடை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது, தொழில்கள் கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டு வருதுன்றது உண்மை. இது பஞ்சாலை தொழில் இன்று ஒரு சிரமத்தை எதிர்பார்க்கிறது என்றால் பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கிய காரணம் மின்சாரத்துடைய விலை.
மின்சாரம் கிடைப்பது, மின்சாரங்களுடைய விலை, இந்த இரண்டும் தான். நாங்கள் எல்லாம் விவசாயத்திலே இருந்து விசைத்தறிக்கு இடமாறி வந்தவர்கள். தமிழகத்திலே 133,000 விசைத்தறி கூடங்களிலே 500,000 மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. கடுமையான மின்வெட்டு காரணமாக 3 ஆண்டுகள் எங்களுடைய தொழில் ஒட்டுமொத்தமாக வேறு மாநிலங்களுக்கு செல்கின்ற அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இப்போ இந்த முதல்ல பவர் கட்டெல்லாம் இருக்கு, கரண்ட் இல்லை அப்படின்னு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆப்பாச்சுங்களா? அப்புறம் ரொம்ப கஷ்டம்தாங்க. என்ன பண்றது, எங்கேயா கடை வாங்கிதான் சாப்பிட்றதாச்சு. ஆனால் 70களிலோ 80களிலோ இருந்த மின்வெட்டை விட 2008 இருந்து தொடங்கிய மின்வெட்டு கடுமையாகவே உணரப்பட்டது. 70-80 ஆண்டுகளில் இது போன்ற அளவுக்கு மின்வெட்டு கடுமையாக உணரப்படவில்லைதான். இந்தியாவில் விடுதலை பெற்ற பொழுது மின்சாரம் நகரங்களில் வசதி பெற்றோருக்கு மட்டுமே எட்டியிருந்தது. மிகவும் சில இடங்களில் உள்ளதாகவும் மின்சாரம் இல்லாத இருண்ட இந்தியாவாகத்தான் இருந்தது. இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையின் பாபா சாஹேப் அம்பேத்கர் மின்சாரத்துறையின் பொறுப்பை வகித்தார். அவர் மின்சாரம் நாடு முழுவதுக்கும் பரவ வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருந்தார். மிக முக்கியமாக மின்சாரம் எல்லா மக்களுக்கும் எட்ட வேண்டும் என்றும் எல்லா பயன்பாட்டிற்கும் அது விரிவாக்கப்பட வேண்டும் என்றும் கனவு கண்டார். இதனை செயல்படுத்த மின் உற்பத்தியை நடுவண அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொது கடமையாக செய்யப்பட்டது. மின்சாரம் எல்லா மக்களையும் எட்ட பொருளாதார வலிமை பெற்றவர்களிடம் அதிக பெற்று எளியவர்களிடம் குறைந்த விலைக்கு விற்கும் முறையையும் சட்டமாக்கினார். இந்த சட்டம்தான் மின்சாரம் வழங்கல் சட்டம் 1948. இந்த சட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் மின் உற்பத்தி மிக வேகமாக வளரத் தொடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் புனல் மின்சார உற்பத்தி நிலையங்கள் பல தோன்றின. 50-60 ஆண்டுகளில் நிறுவப்பட்ட அனைத்து மின் நிலையங்களும் புனல் மின் நிலையங்களே, நெய்வேலியை தவிர. விவசாய விரிவாக்கத்திற்காக கட்டப்பட்ட புதிய அணைகள் புனல் மின் உற்பத்திற்கு பெரிதும் துணை புரிந்தன. 60 ஆண்டில் நெய்வேலியில் கிடைத்த பழுப்பு நிலக்கரியை கொண்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அனல் மின் உற்பத்தி நிலையத்தினை நடுவண அரசை கொண்டு நிறுவிடச் செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தின் மின்சாரத்தை பற்றி பேசும் பொழுது நெய்வேலி அனல் மின் நிலையத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் தென் மாநிலங்களிலேயே பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நெய்வேலி தான். இங்கு இருக்கக்கூடிய மின்சாரம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பங்கை கொடுக்கிறது. 1962 தமிழகத்தின் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேருவின் உதவியுடன் இந்த அனல் மின் நிலையத்தை முதலில் கொண்டு வந்தார்கள். முதல் அண்மை நிலையத்தில் இருக்கக்கூடிய 600 மெகாவாட் மின்சாரமும் தமிழகத்துக்கே கிடைக்க வேண்டும் என்று காமராஜர் விரும்பினார். அதனை அவருடைய பிரதமராக இருந்த நேரு மூலமாக தமிழகத்திற்கு சாதித்தும் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு 2870 மெகாவாட் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டாலும் தமிழகத்துக்கு கிடைப்பது என்னவோ 1400 மெகாவாட் மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 1400 மேற்பட்ட மின்சாரம் என்பது தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறக்கும் கர்நாடகத்துக்கும் கேரளத்திற்கும் பிற மாநிலங்களுக்கும் நாம் பங்கு வைக்கின்றோம். அறுபத்திரண்டாம் ஆண்டுகளில் மின்சாரத்தை விவசாயத்திற்கும் பயன்படுத்த துவங்கப்பட்டது. 1969-71 ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் என்ற திட்டத்தினை தமிழக அரசு செயல்படுத்தியது. அனைத்து கிராமங்களும் மின்சாரத்தை கண்டன. விரிவுபடுத்தப்பட்ட மின்சாரம் மக்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைய தலைமுறைக்கு மின்சாரம் இல்லாத கிராமங்களை பற்றி கற்பனை கூட செய்ய முடியாது. கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட மின்சாரம் மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது எனலாம். அப்படி மின்சாரம் நாடு முழுவதும் பரவுவதற்கும் அனைத்து மக்களையும் வெட்டுவதற்கும் காரணம் இது முழுக்க முழுக்க அரசின் கையில் இருந்ததுதான். அது மட்டுமல்லாது மின்சாரத்தை ஒரு வணிகப் பொருளாக பார்க்காமல் சேவை பொருளாக அரசு தன் கையில் கொண்டிருந்ததுதான்.
அம்பேத்கர் அவர்களின் கனவுபடி 42 ஆண்டுகளில் இந்தியாவின் குறுக்கு நெடுக்குமாக மின்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த மின்சாரத்தில் தலையெழுத்தை மாற்றி எழுதப்பட்டதுதான் பெரிய துயரம். மின்சாரத்தின் அடிச்சாரத்தையே மாற்றி எழுதிய சரிதம்தான் இனி நாம் பார்க்க இருப்பது. 91 நடுவண அரசு இனி எதிர்கால மின்சார உற்பத்தி அனைத்தும் தனியாருக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லியது. ஏனெனில் மின் உற்பத்தியில் முதலீடு செய்ய மாநில அரசுகளிடமோ மின்வாரியங்களிடமோ பணமில்லை என்ற காரணத்தையும் சொல்லியது. அத்துடன் பொதுத்துறையில் எந்த பெரிய மின் நிலையங்களும் அமைத்திடாமல் அனுமதியையும் மறுத்தது. அது மட்டுமல்ல, பொதுத்துறையில் துவங்க இருந்த நிலையங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்க வைத்தது. அப்படி தமிழகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிறுவனம்தான் நெய்வேலி 0 யூனிட் என்று அழைக்கப்படும் 250 மெகாவாட் நிலையம். STCMS என்ற நிறுவனத்திற்கு இது அளிக்கப்பட்டது. மின் உற்பத்தி நிலையம் அனைத்தையும் தனியாருக்கு ஒதுக்கிய நடுவண அரசு தனியாரிடம் வாங்கப்படும் மின்சாரத்திற்கும் கட்டண வடிவை நிர்ணயித்தது. இதன்படி தனியார் மின்சாரம் இரு பிரிவுகளை கொண்டது, மூலதன கட்டணம் மற்றும் உற்பத்தி கட்டணம் எனப்பட்டது. இதற்காக சட்ட திருத்தத்தையும் 43A என்ற பிரிவையும் கொண்டு வந்தது. இதன்படி தனியார் மின்சாரத்தின் மூலதன கட்டணம் ஆண்டுக்கு மொத்த மூலதனத்தில் 24.75% இருந்தது. இது தவிர மின் உற்பத்தி கட்டணம் தனி. சாதாரணமாக தொழில் துவங்கும் நிறுவனங்கள் 30% கை முதலீடாகவும் 70% கடனாகவும் இருக்கும். இன்று வரை நடைமுறையில் உள்ள வழிமுறையாகும் இது. 100 கோடி ரூபாய் மூலதனத்தில் துவங்கப்படும் மின் நிலையத்திற்கு 30 கோடி ரூபாயை கை முதலீடாக அதன் முதலாளி போட்டால் போதும். எஞ்சி 70 கோடியை மக்களின் சேமிப்பு உள்ள வங்கிகளில் கடனாக பெற்றுக்கொள்வார்கள். ஆக மின் நிலையம் கட்டுமானத்தில் உள்ள 3 ஆண்டு காலத்தில் மட்டும் ஆண்டுக்கு 10 கோடி என முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வார்கள். ஆனால் மின்சாரம் வாங்க வேண்டி மின்சார வாரியமோ ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு 24.75 கோடியை மின்சார கட்டணத்துடன் மூலதன கட்டணமாக செலுத்த வேண்டும். இதுதான் நடுவண அரசு சொன்ன வாரியங்களிடம் முதலீடு செய்ய பணமில்லை என்ற கொள்கை. மின் நிலையங்களுக்கான மூலதனத்தையே ஒரே ஆண்டில் மின்சார கட்டணமாக தர சொன்னதுதான் நடுவண அரசின் சந்தை பொருளாதார கொள்கை. இந்த சந்தை போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட விலை அல்ல, இது அரசு நிர்ணயித்த விலை. ஆரம்பத்திலேயே சரிக்கிய கொள்கைதான் புதிய கொள்கை மாற்றம். எதிர்கால தேவை சந்திக்க வேண்டிய மின்வாரியங்கள் வேறு வழியின்றி தனியாரிடம் கொள்முதல் ஒப்பந்தத்தை போட்டன. தமிழகத்திலும் 6 தனியாருடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. அதில் 5 தனியார் நிலையங்கள் உற்பத்தியை துவங்கின. இவைகள் 99ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டுக்குள்ளாக மின்சாரத்தை விற்கத் தொடங்கின. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999-2000 லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதனுடைய வருமானத்தையும் செலவையும் பார்த்திங்கன்னா வருமானம் அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. அப்போ வந்து மின்சாரம் விவசாயிகளுக்கு வந்து மின்சாரம் வந்து இலவசமாக கொடுத்தார்கள். அப்போ கொடுத்தும் கூட லாபம் சம்பாதிக்க முடிஞ்சது. 2001 வந்து இந்த லிபரலைசேஷனுக்கு இதில் தனியாருடைய மின்சார உற்பத்தி வர ஆரம்பிச்சிது. அதனுடைய விலை வந்து 2.25 ரூபாய் நமக்கு வருமானம் வரும்போது அவருடைய விலை வந்து 4.50 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. அதனால் வந்து மின்சார வாரியத்துக்கு வந்து அதிகமான இழப்பீடு ஏற்பட ஆரம்பிச்சிது. 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட மொத்த மின்சார ஒழுங்கு மின்சார வாரியத்தினுடைய மொத்த கடனே வந்து 5000-6000 கோடி தான் இருந்துச்சு. இதற்கு தனியாரின் மின்சாரமே ஒரே காரணம். இந்த 5 தனியார் மின் நிலையங்களின் விலையை பாருங்கள். இந்த 5 நிறுவனங்களின் மொத்த உற்பத்தி திறனே 988 மெகாவாட் தான். ஆனால் இவர்களுக்கு தரப்பட்ட மூலதன கட்டணமோ ஆண்டுக்கு 1006 கோடி. இது தவிர மின்சார உற்பத்தி கட்டணம் தனி. இந்த 1006 கோடியை முதலீடாக வாரியம் செய்திருந்தால் ஆண்டுக்கு 1000 மெகாவாட் நிலையங்களை அமைத்திருக்க முடியும். ஆனால்
பரிதாபமாக அதனை மின்சார கட்டணமாக தந்தது மின்வாரியம். நடுவண அரசின் செயல்தான் இதற்கு காரணம். 2007 வரைக்கும் வந்து மின்சார பற்றாக்குறையும் குறைவாக இருந்துச்சு. 2007 பின்னாடி கடுமையான மின் பற்றாக்குறை வர ஆரம்பித்த போது மின்சாரம் கிடைக்கக்கூடிய மின்சாரமும் குறைவாக இருந்துச்சு. ஏறக்குறைய இந்த 1000 MW வந்து உங்களுக்கு எக்ஸப்ட் நான் நெய்வேலி மற்றது எல்லாமே வந்து லிக்விட் ஃபியூல வச்சதுனால அவனுடைய ரேட்டு வந்து ஏறக்குறைய 10-12 ரூபாய்ன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 4 ரூபாய்க்கு வந்து மின்சாரம் விற்பனை செய்யும் போது 12 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கும்போது எக்கச்சக்கமான நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சுது. வாரியங்களின் நிதி நெருக்கடியில் வீழ்வதை கண்ட நடுவண அரசு இனி தனியார் மின்சாரத்தின் விலையை திறந்த ஒப்பந்த புள்ளிகள் மூலமாக கொள்முதல் செய்யவும் குறைந்த விலை மின்சாரத்தினை கண்டறியவும் தனது கொள்கையினை 2006 மாற்றி அமைத்தது. அதாவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாற்றத்தினை கொண்டு வந்தது. இந்த கொள்கை மாற்றமோ தனியாருடன் கூட்டிச் சேர்ந்து கொண்டு பெரும் ஊழல் புரிய அரசியலாருக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய நுழைவாயிலை திறந்துவிட்டது. கண்ணுக்கு தெரியாத வாங்கும் பொழுதே பயன்படுத்தப்பட்டு விடுகின்ற மின்சார கொள்முதல் என்பது பெரும் மழையாக பணங்கொட்டும் வழியாக அரசியலாருக்கும் நிர்வாகிகளுக்கும் அமைந்தது. இதற்கு ஏதுவாக 2008 மின்வெட்டு ஒரு பெரிய வெள்ளம் வந்தால் திறக்கப்படும் அணை போல் ஊழலுக்கு வழியை திறந்துவிட்டது. இந்த ஊழல்தான் மின்சார வாரியத்தை நினைத்தும் பார்க்க முடியாத கடன் சுமையில் தள்ளிவிட்டது. 2008 மின்வெட்டு தவிர்க்க முடியாததாயிற்று. 90ஆம் ஆண்டு வரையிலான தனது சுய உற்பத்தி மூலமே மின் தேவையை சந்தித்து வந்த வாரியம் 2008 மின்வெட்டை சந்திக்க தனியாரிடம் மின்சாரம் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இந்த பற்றாக்குறை மக்களை பெரிதாக பாதித்தது. மக்களின் துயரமாக இருந்ததே தவிர அரசியலாருக்கு நிர்வாகிகளுக்கும் அவ்வாறு இல்லை. அவர்களுக்கு இது இனிப்பு தகுந்த செய்தியாக இருந்தது. பற்றாக்குறையை காட்டி என்ன விலைக்கு வேண்டுமானாலும் வாங்கலாம் அல்லவா? மக்களின் துயரை காட்டி தங்களின் ஊழலை பெருக்கிக் கொண்டார்கள். தமிழகத்தில் கரும்பு சர்க்கரை ஆலைகள் துணை உற்பத்தியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தார்கள். கரும்பு சர்க்கரையிலிருந்து எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். 1998 15 ஆண்டு காலத்திற்கு இவர்களின் மின்சாரத்தை கொள்முதல் செய்து கொள்ள மின்சார வாரியம் ஒப்பந்தம் போட்டிருந்தது. யூனிட் மின்சாரத்தின் கொள்முதல் விலையோ 3 ரூபாய் 41 பைசா தான். 2008 மின் தட்டுப்பாடு வந்த காலத்தில் இந்த கொள்முதல் விலை குறைவானதுதான். ஆனால் 2008 மின் தட்டுப்பாடு இருக்கும் நிலையிலும் இந்த ஒப்பந்தத்தை வாரியம் ஒருதலை பட்சமாக ரத்து செய்தது. ஏன் தெரியுமா? மீண்டும் இவர்களிடமிருந்தே சந்தையில் மின்சார கொள்முதலாக செய்தது. என்ன விலைக்கு தெரியுமா? யூனிட் 7 ரூபாய் 41 பைசாவுக்கு. காவேரி படுகையிலும் வைகை படுகையிலும் எரிக்காற்று எடுக்கப்படுகிறது. வைகை படுகையில் தனியாருக்கு 300 MW அளவுக்கும் மின்வாரியத்திற்கு 200 MW அளவிற்கும், குத்தாலத்தில் வாரியத்திற்கு 200 MW தனியாருக்கு 200 MW நடுவண அரசு ஒதுக்கியிருந்தது. தனியார் தங்களின் சுவை தேவைகளுக்காக இந்த நிலையங்களை அமைத்துள்ளதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் மின்வெட்டு 2008 தலை காட்டியவுடன் இவர்கள் தங்களை வணிக உற்பத்தியாளர்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள். அன்றைக்கு எரிக்காற்று மின்சாரத்தின் விலை யூனிட் 1 ரூபாய் 76 பைசா தான். ஆனால் இந்த உற்பத்தியாளர்களிடமிருந்து யூனிட்டை 6 ரூபாய் 70 பைசாவுக்கு கொள்முதல் செய்தார்கள். இவை உதாரணங்களே. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த காற்றாலைகளில் 42% தமிழகத்தில் இருக்கின்றன. 11,200 காற்றாலைகள் இன்றைய தேதிகளிலே தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமும் தமிழகம்தான். தமிழகத்தினுடைய வளம்தான் காற்றாலை, காற்றினுடைய வேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11,200 காற்றாலைகளும் இன்றைக்கு தனியாருக்கு மட்டுமே சொந்தமானவை. வணிக நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களுமே இந்த காற்றாலை நிறுவிக்கின்றன. இவற்றை நிறுவுவதற்கு அவர்கள் 3 கோடி செலவழித்தால்
3.16 கோடி அளவிற்கு அவர்களுக்கு வருமான வரியில் கழிவு என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆக காற்றாலை என்பது கிட்டத்தட்ட இலவசமாகவே தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்வெட்டே அரசியல் காரணமாகி 2011 அரசியல் மாற்றமும் வந்தது. 2008 மின்வெட்டு காலத்தில் சுய உற்பத்தி தான் மின்வெட்டை சந்திக்க முடியும் என்பதனை உணர்ந்து கொண்ட மாநில அரசு வாரியத்தின் சுய உற்பத்தியை கூட்டுவதற்காக 3,300 மெகாவாட் உற்பத்தி நிலையங்களை 25,000 கோடியில் துவங்கியிருந்தது. இந்த நிலையங்கள் 2011 உற்பத்தி துவங்க வேண்டியது என்பது குறியீடாகும். 2011 வந்த ஆட்சி மாற்றம் இந்த நிலையங்களின் உற்பத்தியை துரிதப்படுத்தியிருந்தால் மின்வெட்டை 2012 தவிர்த்திருக்கலாம். தனியாரிடம் கொள்முதலும் தேவையில்லை. ஆசை யாரை விட்டது? 2011 வரவேண்டிய இந்நிலையங்கள் 2012 வரவில்லை, 2013 வரவில்லை, 2014 இறுதியில்தான் உற்பத்தியை துவங்கின. கொள்முதல் மின்சாரத்தின் சுவை அப்படி போலும். கொள்முதல் மின்சாரம் என்றாலே ஊழல் செய்வதற்காகவே அதிக விலையில் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவது என்று பொருளாகிவிட்டது. இந்த மின்சார பற்றாக்குறைக்கு காரணமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 2007 ஆரம்பித்த இந்த திட்டங்கள் 2011 முடிந்திருக்க வேண்டும். 2012-13 அவர்கள் மின்சாரம் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. அதனால தான் நாங்கள் சொன்னோம், 2,000 மில்லியன் யூனிட், அதாவது 200 கோடி யூனிட்டுக்கு மேல் மின்சாரத்தை வெளியிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நாங்களும் சொல்லியிருந்தோம் எங்களுடைய உத்தரவிலே. ஆனால் அவர்களுடைய இந்த மின் நிலையங்கள் வந்து தாமதமாகிக்கொண்டே இருந்தது. அவர்கள் ஏறக்குறைய 26 மாதங்களுக்கு மேல் காலதாமதம் செய்திருந்தார். அது மட்டுமல்ல, 2012 வாரியத்தின் 300 மெகாவாட்டிற்கான 3 எரிக்காற்று நிலையங்களை பழுதடைந்ததாக ஓராண்டு காலத்திற்கு முடக்கியது வாரியம். எரிக்காற்று பற்றாக்குறை இருந்த காலத்தில் மின்சாரம் விற்கும் தனியாருக்கு எரிக்காற்று குறையக்கூடாதல்லவா? அப்பொழுதுதானே கொள்முதல் மின்சாரம் கூடும். கொள்முதல் மின்சாரம் கூடினால்தானே தங்கள் லாபமும் உயரும். ஆக கொள்முதல் மின்சாரத்திற்காகவே மின்வெட்டு 2013-2014 மேலும் நீடிக்கப்பட்டது. அதுபோலவே வேறொன்றையும் செய்தார்கள். எதிர்கால தேவைக்கான புதிய மின் நிலையங்களை துவக்கியிருக்கும் கடமை அரசுக்கு இருந்தது. ஆனால் கையில் அனுமதியுடன் தயாராக இருந்த நிலையங்களை துவக்காமல் இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள். உடன்குடி, உப்பூர், காட்டுப்பள்ளி, 800 விரிவாக்கம், வடசென்னை 3வது திட்டம் என்ற நிலையங்கள் கையில் இருந்தாலும் 800 விரிவாக்கம் மட்டுமே 3.5 ஆண்டு கால தாமதத்திற்கு பிறகு துவக்கப்பட்டது. ஓராண்டுகளுக்கு மேலாகியும் எந்த வேலையும் இங்கு துவங்கவில்லை. காட்டுப்பள்ளியும் உடன்குடியும் நீதிமன்றத்தில் உள்ளன. இறுதியாக இப்பொழுதுதான் வடசென்னைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இதே காலத்தில் தனியார் மின் நிலையங்களோ வெகு வேகமாக தமிழகத்தின் கடற்கரையில் செழித்து வளர்ந்தன. கோஸ்டல் எனர்ஜன் 1,200 மெகாவாட், ILFS பவர் 600 மெகாவாட், OPG பவர் ஜெனரேஷன் 450 மெகாவாட், இந்து பாரத் பவர் ஜெனரேஷன் 150 மெகாவாட், இந்து பாரத் தெர்மல் பவர் 450 மெகாவாட் என பல நிலையங்கள் தோன்றின. இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், இன்னும் எங்களுக்கு வேலையே கிடைக்கல. ரெசியூம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இதுவரை எங்கள் அதுவும் நான் படித்த படிக்கிறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க.
நான் 2013ல் முடித்தேன் அதுக்கு பிறகு போயிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, ஒரு 3 மாதம் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இதில் வந்து கம்மாயில் மழை பெஞ்ச தண்ணியில் வந்து இதில் தான் பெரிய ஊர் மக்கள் எல்லாருமே இதில் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். விவசாயத்துக்கும் தண்ணி போகும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து நம்ம ஊர்னி பக்கத்தில் ஒன்று போட்டு வச்சு தண்ணி இங்கே துவைக்க வச்சு இதில் அடி வைப்பதுக்கு போட்டு எல்லா மக்களும் தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி இந்த தண்ணியை இன்றைக்கி இந்த கழிவுநீர் வந்து தண்ணியை எடுக்க விடாத அளவுக்கு ஆக்கி இப்படி ஆயிடுச்சு. அதனால் இப்போ குளிக்க முடியல, வைக்க முடியல, முதல் குடியை நீக்கி அந்த கம்மாயில் எடுக்க முடியல. அதுக்கு மேலே நம்ம குளித்தோம்னா ஊரல் புண்ணுகள் அதிகமாகுது. வீட்டில் படுத்தா தூக்கம் கிடையாது, நைட்டுக்கு தூக்கமே இல்லை. தலையை வச்சு படுத்தா தலை தூக்குது. எனக்கு முடியாமல் போன காரணமே அதான். ஒரு 5 வருஷமா நான் ரொம்ப முடியல. தூக்கம் வரலன்னா ஏன் தூக்கம் வரல? தூக்கம் அந்த பிளான்ட்டு தான் அந்த தலையை தூக்குதே, டக்கு 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 டக்குன்னு அடிக்குதோ, அதிருது. வீடு பீரோ ஆடுது, மேல சன்னெல்லாம் டர்ரு 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 டர்ருன்னு ஏக்குது, கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. எதிர்பார்த்தபடி இந்த அனைத்து மின் நிலையங்களிடம் இருந்தும் அரசு மின்சாரத்தை விலைக்கு வாங்குகிறது. அரசு 5,800 மெகாவாட் அளவிற்கு தனியாரிடம் நீண்ட காலம், இடைக்காலம், குறுகிய காலம் என்று கொள்முதல் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். கொள்முதல் மின்சாரத்தின் விலை யூனிட் 4.91 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தரப்படுவதோ 6.38 ரூபாய், 5.51 ரூபாய் என்று செய்திகள் சொல்லுகின்றன. அரசோ வாரியமோ இதனை மறுக்கவில்லை. உலகப் பொருளாதாரம் மந்தமடைந்ததால் மின்சாரத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தென்மண்டலத்தில் மின்சாரத்தின் விலை என்பது 2.86 ரூபாய் என்று இந்திய மின்சார பங்குச் சந்தை வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலமும் யூனிட் 3.20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்துள்ளதையும் அந்த மாநிலத்தின் ஆணையம் ஏன் சந்தையில் 2 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும் பொழுது இந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. 4.91 ரூபாய்க்கு 15 ஆண்டு காலம் மற்றும் 5 ஆண்டு கால கொள்முதல், 1 ஆண்டு கால குறுகிய கால கொள்முதல் 15 ஆண்டுகளில் 70,000 கோடி நட்டத்தை கொண்டு வரும் என்று அரசுக்கு சுட்டிக்காட்டியுள்ளோம். வாரியம் தற்போதே ஆண்டுக்கு 12,500 கோடி அளவுக்கு நட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நஷ்டத்தை மட்டும் சம்பாதித்து வரும் ஒரே வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டும்தான். மின்வெட்டு இல்லாத காலமான 2004லிருந்து 2007 வரையிலான 4 ஆண்டுகளில் மொத்த நஷ்டம் 7,017 கோடி. மின்வெட்டு தொடங்கிய 2008லிருந்து 2011 வரையிலான 4 ஆண்டு காலங்களில் 38,397 கோடி நஷ்டம். ஆட்சி மாற்றம் வந்த காலமான 2012லிருந்து 2015 வரையிலான 4 ஆண்டு காலத்தில் வந்த நஷ்டமும் 50,504 கோடி. ஆக மொத்த நஷ்டம் 96,000 கோடி. நடப்பாண்டு நஷ்டம் இதில் சேரவில்லை. மின்சார பற்றாக்குறை இருந்த 2012ல் மின்சார வாரியம் வந்து ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு ஒரு நீண்ட கால ஒப்பந்தம் போடுவதற்காக ஒரு டெண்டர் போட்டாங்க. சராசரியாக 4.91 ரூபாய் என்கின்ற வீதத்திலே அவர்கள் ஒப்பந்த புள்ளியை பெற்றார்கள். 12 பேரில் 6 பேர் இதில் வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டியவர்கள். எந்த விதமான மாற்றம் வேண்டுமென்றாலும் அது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 4 ஆண்டுகள் வேண்டாம், எங்களுக்கு 5 மாதங்கள் போதும் என்று கொடுத்துவிட்டு ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக மின்சாரமே சப்ளை பண்ணவில்லை. அவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் மேல் போட வேண்டிய பெனால்ட்டியும் போடவில்லை. அந்த பெனால்ட்டி போட்டாலே பெரிய தொகை வரும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அதிக விலை கொடுத்து வெளியே மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். என்ன விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்று சில கணக்குகளை கேட்டோம். அப்போது சிலரிடம் அவர்கள் மின்சாரத்தை 5.50 ரூபாய், 6.70 ரூபாய் என்கின்ற 7 ரூபாய் வரைக்கும் அவர்கள் வாங்கியதாக கணக்கு சொன்னார்கள். 4.91 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை ஆரம்பித்த 1 ஆண்டு காலத்திலேயே 7 ரூபாய் வரைக்கும் போகிறது என்றால்
அது எந்த அளவுக்கு போகும் என்பதை கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஆக ஒரு ரஃப் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி ரூபாய் இந்த 15 ஆண்டு காலத்திலே குறைவில்லாமல் நஷ்டமாகும். எனவே இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டெண்டரினுடைய கண்டிஷன்ஸ் வந்து இவர்களுக்கு சாதகமாக இல்லை, இவர்களுக்கு பாதகமாக இருக்கிறது. ஒன்று. அடுத்தது, இவரோட கொடுத்துருக்க விலையும் வந்து இதே சமயத்தில் மற்ற மாநிலங்களில் வாங்கியிருக்காங்க. 15 ஆண்டு காலத்துக்கு 20 ஆண்டு காலத்துக்கு வந்து மின்சாரத்தை வந்து கொள்முதல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து 2.88 ரூபாயிலிருந்து ஏறக்குறைய 4 ரூபாய் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. மற்ற எல்லா மாநிலங்களையும் பார்த்தாலும் விலை குறைவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து 4.91 ரூபாய் வந்து போட்டு கணக்கு போட்டு இவர்களுக்கு சாதகமான சில காரணங்களை சொல்லி இதை வந்து நியாயப்படுத்தியிருக்காங்க. அவர் ஆய்வு செய்திருந்தால் இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் தள்ளுபடி செய்திருப்பார்கள். மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தமாக தோன்றுகிறது. அத்தானி, தி நம்பர் ஒன் பிரைவேட் தெர்மல் பவர் ப்ரொடியூசர் இன் இந்தியா, அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்தியாஸ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் த நீட் டு ஹார்னஸ் தி பவர் ஆஃப் தி சன் டு எலக்ட்ரிஃபை எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். இட் இஸ் இம்பரேட்டிவ் that we tap into solar power to fulfill our energy requirements in a way. சூரிய ஒளி மின்சார கொள்முதலை பாருங்கள். பெரும் முதலாளியான அதானியுடன் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின் நிலையத்திற்காக அரசு கொள்முதல் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. விலை என்ன என்பதுதான் கேள்வி. யூனிட்டின் விலையை ஒப்பிட்டு பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் 5.05 ரூபாய், ஆந்திரத்தில் 4.64 ரூபாய், ராஜஸ்தானில் 4.34 ரூபாய், ஆனால் தமிழகத்திலோ 7.01 ரூபாய். அதானிக்கு ஏன் இந்த விலை? யாருக்காக இந்த ஒப்பந்தம்? ஒரு காலகட்டத்தில் டேஞ்சிப்கோ தான், டிஎன்இபி தான் நாட்டிலே ஒரு முதன்மையான ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருந்தது. ஆனால் கடந்த 15-20 வருடங்களில் சரிக்கு இப்பொழுது மத்திய அரசின் மின் உற்பத்தி நிலையங்களை விட தமிழ்நாடுடைய மின் உற்பத்தி நிலையங்களோட காஸ்ட் ஆஃப் பவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக போச்சு. மின்சாரம் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது இந்த மற்ற மாநிலங்கள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறதுங்கிறது லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டு 4.90 ரூபாய் அது இதுன்னு போடுறாங்க. இப்போ சோலார் பவர் 7 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ சோலார் பவர் வந்து 4.40 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. இது ஒரு கமர்ஷியல் அவுட்லுக் இல்லாமல் ஒரு பண்ண காரணத்தினால ஆவரேஜ் காஸ்ட் வந்து வருங்காலத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் ஒரு பெரிய பளுவு ஏற்றப்படுது. 7 ரூபாய்க்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு எலக்ட்ரிசிட்டி அக்ரிமெண்ட் போட்டால், அதே என்டிபிசி 4.40 ரூபாய்க்கு மத்திய பிரதேசத்தில் வாங்கி விற்கும்போது மத்திய பிரதேச இருக்கிற மில்லுகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற மில்லுகளும் எப்படி கம்பீட் பண்ணுறது? சூரிய சக்தி மின்சாரம் கொள்முதல் தொடர்பான தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய உத்தரவால் மின்வாரியத்திற்கு 23,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என ஒழுங்குமுறை ஆணைய உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சோலார் மின்சாரத்தினுடைய விலை வந்து பெரிய அளவில் குறைந்து வந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா 24 ரூபாய்க்கு இருந்தது 12 ரூபாய்க்கு வந்து இப்போ ஏறக்குறைய வந்து 5 ரூபாய், 4 ரூபாய் என்று விலை குறைந்து வந்திருக்கிறது. இது வந்து 0.05% ஆர்பிஓ என்பது ஏறக்குறைய இது ஒரு 30 மெகாவாட் என்கின்ற அளவில் தான் வரும். நாங்கள் ஆர்பிஓவை 2015 வரை அதிகரிக்கவில்லை. மின்சார வாரியத்திற்கு வந்து அவர்களே நஷ்டத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும். இவர்கள் 30 மெகாவாட்டுக்கு மேல் வாங்குவது குற்றமாகும். 30 மெகாவாட்டு அளவை மீறி போடுவதும் தவறு. அதேபோல் 7.01 ரூபாய் என்பது செப்டம்பர் 2015க்கு மேல் நீட்டி வைத்ததும் தவறு. மின்சார வாரியம் இவ்வளவு தூரம் நஷ்டம் ஏற்பட்டதற்கு முழு முதல் காரணம் இந்த மின் கொள்முதல் தான். மின் கொள்முதலில் ஏறக்குறைய இப்போ 96,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஏறக்குறைய அனைத்துமே வந்து மின்சார கொள்முதலினால் ஏற்பட்டிருக்கிற நஷ்டம்தான். இது முன்னெல்லாம் மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லை என்று சொல்லுவார்கள். இப்பொழுது மின்சார கட்டணம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது அதிக அளவில் தான் நம்முடைய மின்சார கட்டணமும் இருக்கிறது. ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளில் 15,000 கோடி மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். உயர்த்தியிருக்க பிறகும் கூட இவர்கள் மின்சார நஷ்டம் வருகிறது என்றால் இந்த நஷ்டத்தை ஒன்று செய்ய முடியாது. தமிழ்நாடு மின்வாரியத்தின் மொத்த கடனில் 75% தமிழக அரசையே ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது நடுவண் அரசு. உதய் திட்டம் என்று இதற்கு பெயரிடும் இட்டிருக்கிறது. இதன்படி 72,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 91 மாநில அரசுகளிடம் முதலீட்டுக்கு பணம் இல்லை என்று சொல்லி
மின் உற்பத்தியை தனியாருக்கு ஒதுக்கிய நடுவண அரசு இன்று அதே தனியாரால் ஏற்பட்டுள்ள கடுமையான நஷ்டத்தை மாநில அரசுகளை ஏற்கச் சொல்லுகிறது. I just want to understand in your assessment what percentage of those loans would have gone bad had you not done this external intervention. Well, if you take the top 4 discoms, Rajasthan, Uttar Pradesh, Tamil Nadu and Haryana, they would cumulatively account for nearly 200,000 crores. That's 30 odd billion dollars of loans. Mm-hmm. Maybe they could have done some patchwork and tried to keep evergreening and delaying the stress. Okay. But that would not have helped them serve the people of their state. That would not have helped them buy more power. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 15 ஆண்டு காலத்திற்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கொள்முதலால் ஒவ்வொரு ஆண்டும் வரப்போகின்ற 12,500 கோடி ரூபாய் நஷ்டத்தையும் தமிழக அரசு ஏற்க வேண்டி வரும். அது மட்டுமல்லாது கூடுதலாக இதற்கான வட்டியும் சேர்ந்து கொள்ளும். ஆக இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் இந்த கடன் என்பது 130,000 கோடியை எட்டக்கூடும். இந்த கடனை தமிழக அரசு எவ்வளவு காலத்துக்கு எடுத்து செல்ல முடியும்? தமிழகம் இத்தனைக்கும் மின்சார வளம் இல்லாத ஒரு மாநிலம் அல்ல. பழுப்பு நிலக்கரியை தனியாருக்கு தந்துவிட்டோம், எரிக்காற்றை தனியாருக்கு தந்துவிட்டோம், காற்றாலை வளத்தையும் தனியாருக்கு தந்துவிட்டோம், எஞ்சி இருந்த சூரிய ஒளி மின்சார வளத்தையும் இன்றைக்கு தனியாருக்கு தந்துவிட்டோம். இதுதான் போகிறது என்று சொன்னாலும் மின்வெட்டை தவிர்ப்பதற்காக துவங்கப்பட்ட திட்டங்களை திட்டமிட்டே முடக்கி வைத்து விட்டோம். முடக்கி வைத்தது மட்டுமல்ல, அதனுடைய உள்நோக்கமே கொள்முதல் மின்சாரம் வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கொள்முதல் மின்சாரம் வந்தால்தானே ஊழல் செய்வதற்கு வழி இருக்கிறது. ஆகவே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே வரவேண்டிய திட்டங்களும் 3 ஆண்டு காலத்திற்கு மேலே முடக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலாவது திட்டங்களை துவக்கி வரக்கூடிய மின்வெட்டை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழக அரசு செய்யவில்லை. எதிர்கால திட்டங்களையும் அது கிடப்பில் போட்டுவிட்டது. அதுவும் தட்டு தடுமாறியது. அவ்வாறு வைத்துவிட்டு 15 ஆண்டு காலத்திற்கு மின்சார தேவையை காரணம் காட்டி கொள்முதல் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் ஒப்பந்தத்தை யாருக்கும் சொல்லுவதற்கு கூட தமிழக அரசு தயாராக இல்லை. இப்படியெல்லாம் வளத்தை பறிகொடுத்து, திட்டத்தை முடக்கி போட்டு, எதிர்கால திட்டத்தை தள்ளி போட்டு, கொள்முதலில் மட்டுமே வந்த இந்த ஊழல் பணம் என்னவாக போகிறது? யார் தலையில் வெடிய போகிறது? தமிழகத்தில் 1,86,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. இதில் 1,30,00,000 குடும்ப அட்டைகள் அந்த குடும்ப அட்டைகளில் தரப்படக்கூடிய பொருள்களை நம்பித்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நடுவண அரசு மாநில அரசு ஏற்கச் சொல்லக்கூடிய கடனை தமிழக அரசு நீண்ட காலத்திற்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது. அரசுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது 2 தான். 1, வருவாயை கூட்ட வேண்டும். 2, செலவினத்தை குறைக்க வேண்டும். வருவாயை கூட்டுவதற்கு அதற்கு இருக்கக்கூடிய வழி என்பது ஏற்கனவே அதிக வருவாயை தந்து கொண்டிருக்கக்கூடிய மதுக்கடைகளை விரிவுபடுத்தலாம். அதனால் ஒரு பெரிய வருவாய் வருமா என்பது சொல்ல முடியாது. ஏற்கனவே தண்ணீரை விற்க துவங்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு தண்ணீரை தனியாருக்கு தரக்கூடும். குடும்ப அட்டைக்கு தண்ணீர் தரக்கூடிய ஒரே அரசு மாநில அரசு நமது அரசு தான். வந்து கொண்டாங்க.
அதுபோலவே தண்ணீரை விற்கலாம் என்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கக்கூடிய அரசும் தமிழக அரசு மட்டும்தான். ஆகவே எதிர்காலத்தில் தண்ணீரும் மின்சாரத்தை போல் தனியாருக்கு போய் சேர்ந்துவிடும். அது தவிர செலவினத்தை குறைப்பதற்கு தமிழக அரசுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மானியங்களை வெட்டுவதுதான். மானியத்தை வெட்டுவது என்பதுதான் சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையும் கூட. அதைத்தான் தமிழக அரசு செய்யும். இதைத்தான் மற்ற மாநில அரசுகள் செய்கின்றன. இதைத்தான் நடுவண அரசும் செய்கிறது. ஆகவே இந்த மானியம் என்பது என்ன? உணவுக்காக தரப்படக்கூடிய மானியம், பள்ளி கல்விக்காக தரப்படக்கூடிய நிதி ஒதுக்கீடு, மருத்துவத்திற்காக செய்யக்கூடிய நிதி ஒதுக்கீடு, பெண்கள் குழந்தைகள் நல்வாழ்வுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய செலவினம், இதை தவிர மின்சாரத்தின் விலையை குறைப்பதற்காக செய்யப்படக்கூடிய மானியமும் சேரும். இந்த 49,000 கோடி மானியத்தில் இலவச அரிசி, சத்துணவு, குழந்தை பேர் உதவி திட்டம் என்பதுடன் தாலிக்கு தங்கம் தொடங்கி ஆடு மாடு கோழி வரையிலான உதவியும், சைக்கிள், சீருடை, பஸ் பாஸ், பாடப்புத்தகம் என 30க்கும் மேற்பட்ட அரசு உதவித்தொகைகளாகும். முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்கு அரசு செய்யும் ஒட்டுமொத்த செலவினம்தான் இந்த 49,000 கோடி. இந்த 49,000 கோடியையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தண்ணீரை தனியாரிடமிருந்து விலைக்குத்தான் வாங்க வேண்டும் என்ற நிலையை தமிழக அரசு உருவாக்கும் பொழுது விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 1,30,00,000 குடும்ப அட்டைகளை சார்ந்த 3.5 கோடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியிலிருந்து மறைய தொடங்குவார்கள். இவர்களில் பாதி பேர் உயிரற்ற பிணங்களாக சாராயக்கடை முன்பே நிற்பார்கள். எஞ்சியவர்கள் நிஜமானவர்களாக இடுகாட்டில் நான் பார்க்கப் போகிறோம். இது போன்ற ஒரு பரிதாப நிலையை மின்சாரத்தினால் வந்த ஊழல் தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டாமா? எத்தனை காலத்திற்கு இதை பொறுத்து கொண்டிருக்கப் போகிறோம்? இந்த குற்றங்களுக்கு எந்த வழியிலும் சம்பந்தமில்லாதவர்கள், எந்த வழியிலும் பொறுப்பில்லாத இந்த 3.5 கோடி மக்களின் வாழ்வை அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கப் போகிறோமா?